சந்திப்பி சொல்லுங்க வந்து பாதையை நான் பார்க்கிறேன் நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன் எல்லா பிள்ளைகளும் நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் சுமந்து வந்த தெய்வம் நீரே ஹல்லேலூயா அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தினவர்களாய் நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னபடி நாங்கள் எங்கள் கரங்களை தேவனுக்கு முன்பதாக உயர்த்தும் போது நாங்கள் எங்களை அவருக்கு முன்பதாக நாங்கள் தாழ்த்துகிறோம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுங்க ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்னை நடத்தி வந்த பாதைகளை நான் திரும்பி பார்த்து ஆண்டவரே எவ்வளவு ஆச்சரியமாய் எவ்வளவு அற்புதமாக ஆண்டவரே இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறீரே என்னை கைவிடவில்லையே என்னை விட்டு நீர் விலகவில்லையே எங்களுக்கு நீர் உதவி செய்தீரே ஆண்டவரே தனிமையான நேரங்களிலே எல்லாம் ஆண்டவரே எங்கள் அருகாமையிலே நீர் வந்தீரே உம்முடைய கரத்தை நீட்டி எங்களை ஆண்டவரே உம்மோடு சேர்த்து கொண்டீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி பரலோக தேவனே உமக்கு நன்றி நீர் ஒருவர் மாத்திரம் எங்களோடு கூட இராமல் போயிருந்தால் நாங்கள் எப்பொழுதோ மடிந்து போயிருப்போம் அப்பா நாங்கள் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாக இருப்பது உங்களுடைய பெரிய கிருபைதான் அப்பா பெரிதான உங்களுடைய கிருபைதான் அப்பா இந்த மாலை இந்த காலை வேளையிலே இந்த உயிர் தழுந்த நாளிலே உம்மை தேடத்தக்கதான இருதயத்தை நமக்கு கொடுத்தது நீங்க தானப்பா நீங்க இல்லை என்று சொன்னால் நாங்கள் அழிந்து போயிருப்போம் மடிந்து போயிருப்போம் எங்கள் அக்கிரமங்களிலே நாங்கள் மூழ்கி போயிருப்போமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உமக்கே கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா உங்க முகத்தை பார்க்க கணுமே இயேசையா உம்மை முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு சொல்லுங்க உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா எங்கள் பாடிகள் வேதனை மறைந்து விடும் எந்தன் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும் உம்மை பார்க்கின்ற போது ஆண்டவரே உள்ளத்திலே இருக்கிற எல்லா கலக்கமும் நீங்கி போகிறதே அப்பா மாறிவிடும் உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே இயேசையா உங்க முகத்தை பார்க்கணுமே ஏ கரங்களை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா Hallelujah.
சொல்லுகிறது ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய முகங்களும் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகத்தில் வேதனை, இந்த உலகத்திலே துன்பங்கள், இந்த உலகத்திலே சொல்லோனா துயரங்களும் போராட்டங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தாலும் அருமையான தேவ பிள்ளையே, இந்த போராட்டங்கள் எங்கள் இருதயத்திலே மிகுந்த துக்கத்தை கொண்டு வரும்போது நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது எங்கள் உள்ளத்தின் நாயகராய் அவர் இருக்கிறபடியினால அவருடைய சமூகம் எங்களுக்கு இளைப்பாறுதலை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பரலோக சந்தோஷத்தை அவர் எங்கள் உள்ளத்திலே வைக்கிறார். அவர் ஒளியாய் இருக்கிறதுனால அவருடைய வெளிச்சத்தை எங்கள் இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவருடைய வெளிச்சம் எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்கிறபடியினால் எங்கள் முகங்கள் பிரகாசிக்கிறது. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு சுவாமி சொன்னார், நானே மெய்யான ஒளியாய் இருக்கிறேன், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நான் தான். ஆமென். இருளிலே வாழ்கின்ற ஜனங்கள் பேரொளியை கண்டார்களாம். அந்த பேரொளி தான் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நம்மோடு இருந்தாள். பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களிலே வீற்றிருந்தாள். எங்களை சூழ எவ்வளவு பெரிதான காரிருள் சூழ்ந்தாலும் எதுவுமே எங்களை மூழ்கடிக்க பண்ண முடியாது, இருள் எங்களை அழிக்க முடியாது, இருள் எங்களை அழித்துவிட முடியாது, முடக்க முடியாது. கர்த்தரே எங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார், மங்கார வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா க்ளோரே. வெள்ளங்கள் விலகி விடும், எரிகோவில் மதில்கள் இடிந்து விழும், யோர்தானின் வெள்ளங்கள் அகன்று விடும், எரிகோவில் மதில்கள் விலகி விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஹல்லேலூயா. பார்க்கணுமே ஏசையா. அப்பா
உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்மண்டையில வருகிற ஒருவரை ஆகிலும் நீ தள்ளி விடுகிறவரே அல்ல ஆண்டவரே. உம்மை தேடி உம்மை நோக்கி உம்மை கதறுகிறவர்களுடைய சத்தத்தை நீ தள்ளி விடுகிறவர் அல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுகிறேன் என்று சொன்ன தெய்வம் அல்லவா உம்மை நோக்கி இந்த காதை வேளையில கதறுகிறோம் ஆண்டவரே, கதறுகிறோம் ஆண்டவரே. நீங்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க மாத்திரை எங்களோடு கூட இருந்தால் எங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான், எங்களுக்கு எப்பொழுதுமே ஜெயம்தான். நாங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல, நாங்கள் தோற்று போகிறவர்கள் அல்ல. நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்களோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் ஐயா, அதிகம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னான், என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு ஓடி போய்விட்டார்கள், ஆனால் கர்த்தர் மாத்திரம் எனக்கு துணை நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கும் போது, நீ சுகித்து இருக்கும் போது பலர் உன்னை சூழ்ந்து கொள்ளுவார்கள், ஆனால் நீ ஒரு நெருக்கத்துக்கூடாக போகும் போது, நீ ஒரு போராட்டத்துக்கூடாய் கடந்து செல்லுகின்ற போது உன்னோடு கூட இருந்தவர்கள் நீ காண மாட்டாய், அவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். ஆனால் உன் உயர்விலே உன் தாழ்விலே உன்னை விட்டு விலகாத ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொன்னான், எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா கர்த்தரோ எனக்கு துணை நின்றார், கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். பாவிகள் என்று சொல்லி அவர் எங்களை தள்ளிவிடுகிறவர் அல்ல, அவர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர், அவர் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவர். ஆமே. பாவியான என்னையே உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான சொல்லுங்க, சொல்லுங்க அப்பா ஜெபமா உள்ளத்தை திறந்து சொல்லுங்க, பிள்ளையாய் மாற்றினி நீ, நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் தெய்வமில்லை. சொல்லுங்க, நீ நல்லவர் சர்வவல்லவர் உம்மை போல் தெய்வமில்லை. எல்லாரும் ஆராதியுங்க, உள்ளவரே உலக தோற்றத்துக்கு முன்பதாக உன்
உன்னையும் என்னையும் முன்குறித்த தெய்வம் உள்ளவரே நீ நல்லவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தெய்வமில்லை மகிமையின் ராஜா விடுதலையின் ராஜா அற்புதங்களின் தேவனே பரிசுத்தம் உள்ள தெய்வமே நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ராஜா சொன்னார் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஹல்லேலூயா ஒருவேளை உங்களுக்கு முன்பதா இந்த கால வேளையில ஒரு பெரிய மதில் போன்றதான ஒரு போராட்டம் ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை பயங்கரமான ஒரு காரியம் உங்களை விழுங்கும்படிக்காக உங்களுக்கு முன்பதாக நிற்கலாம் உடைய எதிர்காலத்தையே அழித்து விடும்படிக்கு அது ஒருவேளை வந்து நிற்கலாம் சூளை இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை கைவிட்டு இருக்கலாம் நீ எதுவுமே செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லி இருக்கலாம் அருமையான தேவ பிள்ளையே நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே நீ ஒன்றுக்கும் பயப்படாதே இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர் ஹல்லேலூயா அவர் பெரியவர் அவர் ஒருவரே உனக்கு போதுமானவராய் இருக்கிறார் அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொன்னான் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே என் மாம்சீகத்திலே என்னுடைய அனுபவத்தை வைத்து ஒருவேளை இந்த மதிலை என்னால் தாண்ட முடியாமல் போகலாம் என் சத்துருக்கள் என்னை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருக்கலாம் எனக்கு முன்பதாக இருக்கிற போராட்டம் எனக்கு முன்பதாக இருக்கிற இந்த பெரிய பிரச்சனை என்னை பார்க்கிலும் பெரியதாய் இருந்தாலும் என்னை விழுங்குமா போல இருந்தாலும் தகப்பனே நீர் என்னோடு கூட இருந்தால் இந்த மதில்கள் எல்லாம் தவிடு பொடியாகும் ஆமே இந்த மலைகள் எல்லாம் தவிடு பொடியாகும் இந்த மலைகள் எல்லாம் இந்த மதில்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போகும் நான் லேசாக மதிலை தாண்டி விடுவேன் ஆமே சொல்லுங்களே ஹல்லேலூயா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்களித்த தேசம் என்னுடைய தலைநகரம் எரிகோ அந்த எரிகோ பட்டணத்துக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த எரிகோ பட்டணத்தை ஆக்கிரமிக்க முடியாதபடி ஒரு பெரிய ஒரு அரண் ஒரு சுவர் இருந்தது மனிதர்களால் அதை ஒரு நாளுமே ஒரு போதுமே அதை தகர்க்க முடியாது அந்த எரிகோ மதில் தகர்க்கப்பட்டால்தான் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பழிக்க முடியும் ஒருவேளை இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கலாம் ஆனாலும் இன்னும் அவைகள் நிறைவேறாதபடிக்கு பலவிதமான தடைகள் உங்களை சூழ இருக்கலாம் அதை அடையாதபடி அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே போகாதபடி
அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகாதபடி ஒருவேளை அவைகள் தடுத்து இருக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த மதிலை சுற்றி நீங்கள் வர வளம் வர வேண்டும். ஒருவர் ஆகிலும் வாயை திறந்து ஒன்றும் பேசக்கூடாது, நீங்க சுற்றிட்டு வாங்க. 7 நாட்கள் அவிதமாய் சுற்ற வேண்டும் என்று சொன்னார். 7வது நாள் 7 தடவை சுற்ற வேண்டும் என்று சொன்னார். அது மிவா சொன்னார். அந்த 7வது நாளிலே 7வது தடவை சுற்றி வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்கள் எக்காலங்களை நீங்கள் ஊதுங்கள், தேவ ஜனமே நீங்கள் ஆட்பரியுங்கள். ஆமென் சொல்லுங்க, ஆட்பரியுங்கள். அல்லேலூயா. ஆட்பரிக்கிறது என்ன பெரிய சத்தம்? சத்தமா கர்த்தருடைய நாமத்தை சொல்றது. அமைதியா, நீ சோத்திர ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவர், அப்படி கிடையாது. ஆட்பரிக்கணும், ஆண்டவரே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, நீர்தான் யெகோவா ஈரே, நீர்தான் யெகோவா ஷம்மா, நீர்தான் யெகோவா நிசி. அதுதான் ஆட்பரிக்கிறது. அத்தனை பேரும் ஆட்பரித்த போது தேவன் கிரிய செய்ய ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிற நேரம் நீங்க விளையாடி கொண்டு இருந்தா, ஆராதிக்கிற நேரம் மற்றவங்க ஆராதிக்கிறதே நீங்க பார்த்து கொண்டு இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் விடுதலை வரப்போறது கிடையாது. கானானை காண்பீர்கள், எரிகோவை காண்பீர்கள், பக்கத்தில் போய் நிற்பீர்கள், ஆனாலும் உள்ளே பிரவேசிக்க முடியாதபடி தடைகள் காணப்படும். தடைகள் நீங்க வேண்டுமா? ஆட்பரிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஆட்பரிக்க வேண்டும், ஆட்பரிக்க வேண்டும். சிலருக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் நீ சொல்றத சொல்லும் மனுஷா, நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லுவார்கள். அப்படிதான் இருக்கிறீங்க, குட், அப்படியே இருந்துருங்க. ஏனென்றால் உங்களை சூழ இருக்கிறவர்கள் ஆட்பரிக்கும் போது அவர்கள் ஜெயம் பெற்று முன்னேறுகிறார்கள். நீ ஆட்பரிக்காம இருப்பேன் என்று சொன்னதால சாகும் வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில உனக்கு விடுதலை இல்லை, தேவனை நீ அனுபவிப்பதில்லை. அப்படியே இருந்து அப்படியே நீ மடிந்து போவாய். ஜெயங்களை காணணுமா? கர்த்தர் செயல்படுகிறத காணணுமா? மனிதனால் கூடாததை தேவன் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்னார், 7வது தடவை சுற்றி வந்த போது ஆசாரியர்கள் காலங்களை ஊதும் போது எல்லாரும் ஆட்பரியுங்கள் என்றார். எல்லாரும் ஆட்பரித்தாங்க, அற்புதம் நடந்தது. மனிதனால் கூடாததை கர்த்தர் செய்து முடித்தார். கர்த்தர் செய்து முடித்தார், கர்த்தர் செய்து முடித்தார். எரிகோ மதில்கள் விழுந்தது, தடைகள் நீங்கினது. இஸ்ரவேல் ஜனங்கள் நேராக சத்துருவுக்கு முன்பதாய் போனார்கள், சத்துருக்களை முறியடித்தார்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சுதந்தரித்தார்கள். ஆமே சொல்லு, சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என் கர்த்தர் பெரியவர், சொல்லுங்க தேவன் பெரியவர், என் தேவன் உயர்ந்தவர், அவர் யெகோவா ஷம்மா. சொல்லுங்க அவர் யெகோவா ஷம்மா, அவர் என்னோடு கூட இருக்கிறவர். வாயை திறந்து சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறவர். பிள்ளைய சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறவர், என்னோடு இருக்கிறவர், பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. சகோதரன் நிமால் ஒரு வாரத்துக்கு முன்ன ஒரு சாட்சி சொன்னார். பின்னர் ஜெபம் முடிஞ்ச உடனே அவர் மிகுந்த பாரத்தோடு சொன்னார், வெளிநாட்டிலே என்னுடைய மனைவி என்னுடைய ஆவணங்களை பயன்படுத்தி, என்னுடைய பணத்தை பயன்படுத்தி பிழையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாள். என்ன செய்வதென்று தெரியாமல் நான் தத்தளித்து கொண்டு இருக்கிறேன்.
தவறாமல் பின்னர் ஜெபத்துக்கு பிரதர் வருவார். சரி என்று அந்த ஜெபம் முடிய பிரதருக்கா ஜெபிச்சு போட்டு அனுப்பிட்டோம். அனுப்புன கையோட பிரதர் நிமால் அடுத்த நாள் ஓடி வாரார். சாட்சி சொல்ல என்ன தெரியுமா, ஜெபிச்சு போட்டு வீட்டை போற நேரம் என்ன நடந்தது? அவர்கள் பிரதேசத்தில் வெளிநாட்டிலே இருக்கிறாங்க. நான் இங்க இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும்? நான் சொல்லுகிற எதையுமே அவர்கள் கேட்பதில்லை. பட் உன்னாலே கூடாததை கர்த்தர் ஒருவர் செய்து முடிப்பார். உன்னாலே முடியாததை கர்த்தர் ஒருவர் தான் செய்து முடிப்பார். சிலாக்களை கேள்வி, ஏன் கத்தி கத்தி ஜெபிக்கணும்? ஏன் சத்தமா ஜெபிக்கணும்? ஏன் மெல்லமா ஜெபிச்ச ஆண்டவர் கேட்க மாட்டாரா? சத்தமா ஜெபிக்கிற நேரம் அங்க ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா! இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நமக்கு ஒரு ஆவிக்குரிய யுத்தம் இருக்குன்றல்லவா வேதம் சொல்லுகிறது. யுத்தம் பண்ணுகிறவர்கள் சத்தம் போடாம வாரீங்களா, அடிச்சு பாப்பமா, அப்படி அசுத்தம் பண்ற வீரமாய் போவார்கள், சத்துருவை எதிர்த்து கொண்டு போவார்கள், ஜெயகம்பீரமாய் போவார்கள், அர்ப்பணித்துக் கொண்டு போவார்கள், பட்டயத்தை ஏந்தி கொண்டு போவார்கள், ஆவேசத்தோட அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களுக்கை வழக்காடுவார், கர்த்தர் அவர்களுக்காய் ஜெயத்தை கொடுப்பார். தேவ பிள்ளையே, நீ சாதாரணமானவன் அல்ல. வாயை விரிவாய் திறக்கிற போது கர்த்தர் மகிமையான காரியம் செய்வார். Glory is glory. Hallelujah. அதான் நீங்க பாத்தீங்கன்னா எவங்கெல்லாம் சத்தமா உற்சாகமா ஆட்பறித்து ஜபத்திலே ஆராதனையிலே தங்களுடைய நாட்களை செலவழிக்கிறார்களோ அவர்கள் மேலோங்கி நிக்க கத்தர் பண்ணுகிறார். அவர்களை மேலோங்கி நிக்க கத்தர் பண்ணுகிறார். ஹலலூயா! ஓ, எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபிங்க. அப்பம் கையை உயர்த்தி சத்தமா சத்தமா, வாலிப பிள்ளைகள் சத்தமா, இப்ப தலையை கீழே குனைய கூடாது. தம்பிமார பார்த்து சொல்றேன், கைய உயர்த்துங்க, கைய உயர்த்துங்க, நல்லா ஜெபிங்க. ஓ பாரி பேகே சேகே தோ, ஜெபி ஜெபி ஜெபி, நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், வைராக்கியத்தோட ஜெபிக்கணும். சத்தம் வரக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் முடங்கி இருந்தது போதும். சத்தத்தை காணும், வாய தரங்க. ஓ ரே மேகே சாக்கி தோ, ஓ ரே நே லே மோ, ஹே பராகா தீ கரியம் தே, வல்லமை தேவனா இறங்கும், வல்லமை தேவனா இறங்கும், மகிமை தேவனா இறங்கும். இயேசுவி நாமத்தில் எழுமி நின்று செபி, எழுமி நின்று செபியுங்க. இயேசுவி நாமத்தில், இயேசுவி நாமத்தில், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே ஆகிறது, 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 ஆகிறது. பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போ, முறிந்து போ, முறிந்து போ. ஜெபி 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 ஜெபி, நல்ல நல்ல நல்ல. வல்லமையின் ஆவியானவரே இறங்கும், வல்லமையின் ஆவியானவரே இறங்கும், மகத்துவம் உள்ள தெய்வமே இறங்கும். உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஜெபிக்க, உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்க ஆராதிக்க, ஓ பிள்ளைகள் ஆண்டவரே
உம்மிலே விளங்கொள்ள நீர் மகத்துவமான காரியங்களை செய்வீராக நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக குடும்பங்கள் நடுவிலே மகத்துவமான காரியங்களை காண பண்ணோம் தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக பொல்லாத ஆவி கிரியைகள் அழிந்து போவதாக நுகங்கள் முறிகிறது நுகங்கள் முறிகிறது நுகங்கள் முறிகிறது நுகங்கள் முறிகிறது நுகங்கள் முறிகிறது நுகங்கள் முறிகிறது பொல்லாத ஆவியின் கிரியைகள் அழிந்து போ அழிந்து போ அழிந்து போ அழிந்து போ மறைந்திருக்கிற ஆவிகள் வெளியவா 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 சரங்களை விட்டு வெளியேறு சரங்களை விட்டு வெளியேறு பொல்லாத ஆவியே இருளின் அந்தகாரமே உன் மகிமை வல்லமை முறிகிறது உன் வல்லமை முறிகிறது உன் வல்லமை முறிகிறது உன் வல்லமை முறிகிறது உன் கிரியைகள் அழிகிறது இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் நல்ல ஜெபிங்க ஜெபிங்க சபையை ஜெபிங்க இதுக்காக தான் நாங்கள் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஜெபிங்க 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 லே பே கே தோ கோ ஷா கா தி பே ரே லே தோ ஏ பே லே பே ரே பே கே சா கி தே ரே பே ஏ பே லே கே ரே பே கோ தோ கோ ஷே லே பே ரே பே கோ தோ மா ஏ பே கே சா கி தே ரே லே தோ ஏ பே கே சா கா தி பே ரே தோ வல்லமை இறங்க வேண்டும் வல்லமை இறங்க வேண்டும் விடுதலை இறங்க வேண்டும் விடுதலை இறங்க வேண்டும் மகிமை இறங்க வேண்டும் அக்கினி அபிஷேகம் இறங்க வேண்டும் இறங்கட்டும் ஐயா ஜெப ஆவிய ஊற்றுங்க ஜெப ஆவிய ஊற்றுங்க ஜெப ஆவிய ஊற்றுங்க பாவத்தினுடைய கட்டுகள் முறிந்து போ பாவ கட்டுகள் உடைந்து போ வள்ளி சர்ப்பத்தின் ஆவியே வெளியேறு 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 இயேசுவின் நாமத்திலே ஜெபிங்க 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 எல்லாரும் எல்லாரும் கேமராவில் நிற்கிற பிள்ளைகள் ஜெபிங்க சவுண்ட்ஸில் நிற்கிற பிள்ளைகள் ஜெபிங்க அபிஷேகம் வேணும் இயேசுவின் நாமத்துலே இயேசுவின் நாமத்துலே ஆவியான தேவனே இந்த காலை வேளையிலே நீர் உம்முடைய ஜனத்தின் நடுவிலே வல்லமையாய் இறங்குவீராக வல்லமையாய் இறங்குவீராக விடுதலை தேவனாய் இறங்குவீராக ஓ இருளின் அந்தகார ஆவிகளின் கிரியைகள் அழிந்து போக படிக்காய் வெளிச்சமாய் இறங்கும் ஒளியாய் இறங்கி வாரும் மகிமையின் ராஜாவாய் இறங்கி வாரும் அக்கினி அபிஷேகத்தோட இறங்கி வாரும் அக்கினி அபிஷேகமாய் இறங்கி வாரும் நல்ல ஜெபிங்க விடாம ஜெபிங்க கையை உயர்த்தி ஜெபிங்க இறங்கட்டும் 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 ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய வல்லமை இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக நுகங்களை முறிக்கிற கத்தாவே விடுதலை கொடுக்கிற கத்தாவே இறங்கி வருவீராக குடும்பங்கள் நடுவிலே கிரிய செய்கிற கலகத்தின் ஆவியே வெளியவா தரித்திரத்தின் ஆவியே வெளியேறு குழப்பத்தின் ஆவியே வெளியவா விடுவிக்கிறோம் தொடர்ந்து வியாதிகளை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறுவதாக 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 மனதிலே சஞ்சலம் மனதிலே தவிப்பு மனதிலே கட்டமும் கட்டமும் கட்டுப்பாட்டுக்கு அடங்காத கோபத்தினாலே சிந்தையை நிரப்புகிற ஆவியே போ வெளியவா வெளியவா விடுவிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளை விடுவிக்கிறோம் Hallelujah.
வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. ஆவியன் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தமன் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே, தேவனே ஜீவனே, தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. மண்ணான மனிதன்னான் என்னால் எதுவும் ஆகுமா? மண்ணான மனிதன்னான் என்னால் எதுவும் ஆகுமா? உம்பிழை நான் வாழ முடியுமா? உம்பிழையாய் நான் வாழ முடியுமா? ஜீவனே இயேசுவே வழிய சத்தியமே, தேவனே என் ஜீவனே, உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீ என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விதி நிரந்தரமாகுமோ? பொய்யான வாழ்விதி அமே.
தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட்ட என் இயேசையா தாய் போல தேற்றி ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திட்ட என் இயேசையா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா
காலத்திலே யாழ்ப்பாண பிரதேசத்திலே யாழ்ப்பாண வடக்குக்காக ஜபிக்கும்படிக்காக மலை பிரதேசத்திலே கொழும்பில் எல்லாம் இருந்து ஏறக்குறைய 15 ஊழியர்கள் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு கடந்து போய் சில ஜப கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இவ்விதமாய் ஊழியத்தை முடித்து அவர்கள் வருகின்ற போது அவர்களுடைய வாகனத்தை மறைத்து சரமாரியாக துப்பாக்கி சூடு அந்த வாகனத்தில் இருந்த எல்லாமே எல்லாருமே செத்து போயிட்டாங்க என்று சொல்லி விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. பிறகு வந்தவர்கள் அவர்களை எடுத்து வைத்தியசாலையில் கொண்டு போய் மோச்சரிக்குள்ள போட்டான். 15-16 சடலங்கள். ஆனால் சுட்டவர்கள் வேண திறந்து எல்லாரும் செத்து போயிருக்கிறார்களா என்றும் பார்த்தார்கள். அதன் பின்பதாகத்தான் அவர்கள் போனார்கள். ஆனால் இந்த சகோதரன் அந்த வேனுக்குள்ளே இருந்தார். அவரும் சுடுபட்டார். அவரும் மறித்து போய்விட்டார் என்று அவர் என்ன ரத்தம் எல்லாம் போய் மயங்கி போயிருந்தார். எல்லாரோடையும் ஊழியக்காரங்க மத்தெல்லாம் ஊழியக்காரங்க எல்லாரையும் கொண்டு போய் யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் அப்படியே மோச்சரில் போட்டிருந்தான். ஒருவருக்கு மேல ஒருவராக ஒவ்வொரு படியா எடுக்கிற நேரம் தான் இவருக்குள்ள சின்ன ஒரு அசைவு இருந்து உடனடியாக அவரை வைத்திய ஓட்டுக்கு கொண்டு போய் சிகிச்சை பண்ணி அவர் உயிர் பிழைத்தார். அவருக்கு ரெண்டு கால்களும் இல்லை. கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் அவர் மறித்து போனார். அவர் அந்த வேளையில அந்த சூழ்நிலை கூட போகும்போது தேவன் கொடுத்த பாடல் தானே இது. என்றும் என்னோடு இருப்பார் நம்பாமல் இருப்பேனோ நான் நம்பாமல் இருப்பேனோ என்னே நம்பாமல் இருப்பேனோ
பக்கத்திலே 1000 பேர் விழலாம், உன் வலது பக்கத்திலே 10,000 பேர் விழலாம். ஆனால் உன்னதமானவருடைய சட்டையின் கீழே வந்திருக்கிற உனக்கோ, அடைக்கலமாக வந்திருக்கிற உனக்கோ எந்த தீங்கு அணுகாதபடி கர்த்தர் எப்பொழுதும் உன்னை காத்துக் கொள்ளுவார். மனிதர்கள் எதையும் சொல்லட்டும், எப்படியும் நடந்து கொள்ளட்டும், உன்னோடு கூட இருக்கிறவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அன்பான இயேசு எல்லை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நம்பாமல். பல வருடங்களுக்கு முன்பதாக நெடுஞ்சேனை என்கின்றதான தூர பிரதேசத்தில் யுத்த காலத்தில் இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு கிராமத்திலே ஊழியங்கள் ஆரம்பித்து நடத்தப்பட்டு கொண்டு இருந்த காலத்தில், பின்னால் இருக்கிற பிரதர் மர்வின், சார் மர்வின் கையை வைத்து, சார் மர்வின், அந்த கிராமத்தில் அந்த ராத்திரி அந்த கிராமத்தில் தண்ணி இல்லை, அந்த கிராமத்தில் லைட் இல்லை, தனிப்பட்ட ஒரு இடம், காடு, காடான ஒரு இடம், யாரும் ஜனங்கள் இல்லை, அநேகம் இல்லாத ஒரு இடம். ஒரு கூட்டத்தார் வந்து எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து, ஆனால் எல்லாருக்கும் அடித்தான மேவினை பிடித்து கொண்டு போனார். எங்கே போனார் தெரியாண்டா, இருட்டு காடு, அவரை இரவோட இரவோ இழுத்துட்டு போயிட்டான், எங்கண்டே தெரியாது. அவரை அடித்து அவருடைய தலையில் எத்தனை தையல், 12-14 கையில் காட்டுங்க, 12 தையல். அவர் செத்து போயிட்டார் என்று சொல்லி அவர்கள், இவரை அடித்தவர்கள் அவரை தூக்கி அந்த இடத்துல இருந்து ஒரு குளத்துக்குள்ளே தூக்கி அறிஞ்சிட்டு போயிட்டான். அந்த இடத்துல பாம்புகள் இருக்கு, கால் முறிஞ்சிருந்த, கை முறிஞ்சிருந்த, தலையில் 14 தையல் காய் வெடிச்சிருந்த, அறிவு இல்லை, தண்ணிக்குள்ளே தூக்கி முகம் குப்புற போட்டு போயிட்டான். கையை அவரை ஷர்ட்டையை கழட்டி பின்னுக்கு கட்டி அடிச்சு இதெல்லாம் செய்து அப்படி தண்ணிக்குள்ள முகம் குப்புற தான் போட்டு போனான். ஆனால் அந்த நடு ராத்திரியில் அவங்க எல்லாம் தூக்கி எறிஞ்செல்லாம் செய்து போனது பிறகு உணர்வு வந்திருக்கிறது. முகம் குப்புற போட்டு இருந்தாலும் ஒரு துளி தண்ணி கூட மூக்குக்குள்ளாலேயோ வாய்க்குள்ளாலேயோ அது எப்படி போகல தெரி இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அதுதான் ஆச்சரியம். அவரே மெது மெதுவாக இறக்கி வழியில் வந்து கைகளில் இருக்கிற இதை கஷ்டப்பட்டு கலட்டி கால் முறிந்திருக்கு, அப்படியே ஒரு மரத்தில் சாய்ஞ்சிருந்து அரைக்கி 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 அதிகால வேளையில் ஒரு வீட்டுக்கிட்ட வந்து அங்கே தான் தஞ்சம் பூந்தார். அந்த மரண போராட்டத்தில் இருந்து, அந்த மரணத்தின் இருளிலே இருந்து, அந்த பள்ளத்தாக்கிலே இருந்து கர்த்தர் என்றும் தம் ஜனத்தை காக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீ கடந்து செல்லுகிற சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும், மிகவும் காரிருள் சூழ்ந்து கொண்டதாய், மிகவும் பயங்கரமாய், இதோட என் வாழ்க்கை முடிந்துடும் என்று நீ நினைக்கலாம், மறவாத உனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஒருவர் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிற வேலையை செய்து முடிக்கும் வரைக்கும் எவராலும் உன்னை அழித்து விட முடியாது, அழித்து விட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவேர் என்றும் என்னோடு இரு, நம்பாமல் இருப்பேனோ, நம்பாமல் இருப்பேனோ.
Hallelujah. Hallelujah. We bless your holy name, Jesus. We praise your holy name, Jesus. Hallelujah. உமக்கு எல்லா மகிமையை செலுத்துகிறோம், உமக்கு எல்லா கணத்தை செலுத்துகிறோம். நீர் ஒருவரே கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா.